பொங்கிணியம் ஐக்கிய தேசிய கட்சியின் பாசம் மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீதரனின் பட்டியலில் களமிறக்கப்படவுள்ள ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சில பிரமுகர்களுக்கும் இடையிலான தொடர்பு ஊரறிந்தது அதை கள்ள தொடர்பு என்ற மாதிரி சிலர் எழுதி வருகின்றார்கள் ஆனால் அதை அப்படி வர்ணிக்க முடியாது அது நல்ல தொடர்பே அதாவது சட்டபூர்வ திருமணத்தைப் போல இது வெளிப்படையான உறவு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் சர்க்களைக்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக இதுவும் அமைந்திருந்தது ஆனால் அதையெல்லாம் கணக்கில் எடுக்கும் நிலைமையில் அவர்கள் இல்லை தீவிர தமிழ் தேசியவாதியாக பொதுமக்களிடம் காண்பித்துக் கொள்ளும் ஸ்ரீ ஸ்ரீதரனும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நல்ல உறவில் உள்ளவர்களில் முதன்மையானவர் அவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக காண்பிப்பதற்கும் செயற்பாட்டுக்கும் இடையில் துளியளவும் தொடர்பு இல்லை என்பதையே அவருடைய செயற்பாடுகள் புலப்படுத்துகின்றன ஸ்ரீதரன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் தமிழ் தேசிய களமிறக்கும் அளவுக்கு வந்துள்ளது எம் எஸ் சுமந்தரனின் சிபாரிசுகள் அனைத்தும் அடுத்த மாகாண சபை தேர்தலில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற நிலைமை கட்சிக்குள் உருவாக்கிவிட்டது ஆனால் போகும் வரும் இடங்களெல்லாம் முதலமைச்சர் அமைச்சர் வேட்பாளர் உத்தரவாதங்களை பலருக்கு சுமந்திரன் வழங்கிவிட்டார் அவ்வளவு பேருக்கும் நியமனம் வழங்குவதென்றால் மூன்று மாகாண சபை ஆயுள் காலம் வேண்டும் சுமந்திரனின் சிபாரிசில் ஒரு சிறிய வீதமே இந்த முறை ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் தன்னுடன் நெருக்கமானவர்களாக இருந்தவர்கள் மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்துவார் இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் இளம் அங்கத்தவர்கள் சிலரை ஸ்ரீதரனின் சிபாரிசில் மாகாண சபை தேர்தலில் களமிறக்கும் உடன்பாடு தமிழரசு கட்சியின் ஒரு தரப்பிற்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் விஜயகலாவிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மாகாண சபை தேர்தலில் தனது சிபாரிசு என ஸ்ரீதரன் சில ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்தவர்களை களமிறக்குவார் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை இலக்க வைத்த விஜயகலா இந்த காய் நகரத்தை மேற்கொள்கின்றார் கூட்டமைப்பின் ஊடாக மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகினால் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தனக்கு உதவும் என்பது விஜயகலாவின் கணக்கு இதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றார் ஸ்ரீ ஸ்ரீதரன் இதன்படி ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச சபை உறுப்பினரான இனுவலை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை தனது தரப்பில் பரிந்துரைக்கும் முதலாவது ஐக்கிய தேசிய கட்சி பட்டியல் உறுப்பினராக ஸ்ரீதரன் உறுதி செய்திருக்கிறார் விஜயகலாவினால் சிபாரசு செய்யப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்கள் தேர்வார்களா என மதிப்பிட்டு வருகின்றார் ஸ்ரீதரன் இதன்படி இனுவில் உள்ள பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டுக்கு சென்று பரீட்சை நடத்தி அவரை தனது தரப்பினால் ஐக்கிய தேசிய கட்சிக்காக களமிறக்க சம்பந்தம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன் இது தமிழரசு கட்சியின் இளம் உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீதரன் தரப்பில் உள்ள இளம் உறுப்பினர்களை அதிருப்தியடைய வைத்துள்ளது நமது தலைவர்கள் இப்படி கிடைத்தவரை லாபம் என இயங்கினால் கட்சியின் இளம் உறுப்பினர்களை வளர்ப்பது எப்படி இவர்கள் தேசியம் தேசியமென கூறி மக்களை ஏமாற்றுகின்றார்களா என கொதிக்க ஆரம்பித்துள்ளனர்